ஃபினான்ஸில் இது மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் ஃபினான்ஸ்னால் நம்ம என்ன செய்ய நினைக்கிறோம், கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, இதுதான் ஃபினான்ஸ்னு நினைக்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி ஒரு 4000 ரூபாய்க்கு ஒரு பர்சனல் ஆக்சன் கவர் எடுத்தீங்கன்னா, தடிக்கு கீழே விழுந்தால் 4 மாதத்துக்கு வேலைக்கு போக முடியலை அப்படின்னா, ஒரு 5 லட்சம் ரூபாய் பர்சனல் ஆக்சன் கவர் எடுத்தால் வாரம் 5000 ரூபாய், 4 வாரத்துக்கு 20000 ரூபாய், நீங்கள் 4 மாதம் வேலைக்கு போகலன்னா 80000 ரூபாய் கொடுக்குறாங்க. ₹5000 பணம் கொடுத்தீங்கன்னா ஒரு 2-4 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் இன்சூரன்ஸ் கிடைக்கும். இப்போ கிரிப்டோ கரன்சியும் ஷேர் மார்க்கெட்டும் ஒரே மாதிரியான ஒரு ஃபார்முலால தான் ஒர்க் ஆகுதா? இப்போ நாளைக்கு ஷேர் மார்க்கெட் அந்த நேரம் பார்த்து கடுமையாக கீழே வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா காலேஜுக்கு எப்படி பணத்தை கட்டுவீங்க? இப்போ ஒய்ஃப் கண்டிப்பாக கேள்வி கேட்க தான் கேட்பாங்க. அப்போ அந்த இடத்துல தான் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து ரோல் பிளே பண்ணுது. கிரிப்டோவில் வந்து லாபம் பார்த்தவர்களுடைய பட்டியலும் பெருசாக இருக்கே சார். லாபம் பார்த்தவங்க அதை வந்து பணமாக எடுத்து செலவு பண்ணிட்டாங்களா? இன்னைக்கு ஷார்ட் டேர்மாக நிறையா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னா கிரிப்டோ கரன்சியில் போய் இன்வெஸ்ட் பண்ணால் முடியும் அப்படின்ற ஒரு பொதுவான நம்பிக்கை வந்து இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போ நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸு, டெலிகிராம் குரூப்ஸ் இதுக்காகவே இயங்குறாங்க. கிரிப்டோவில் எப்படி மார்க்கெட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ் இன்னைக்கு உருவாகிருக்கு. கிரிப்டோ கரன்சியில் முதலீடு பண்ணுறது சேஃபா இல்லை எப்படி? அதாவது கிரிப்டோ கரன்சியில் பண்ணலாம். இப்போ கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு யங்ஸ்டர் 1.5 லட்சம் ரூபா பண்ணிவிட்டு இப்போ ஒரு 30000 ரூபா வேல்யூ இருக்குன்னாங்க. கேட்டால் அந்த பணத்தை நான் லூஸ் பண்ணிட்டேன் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இளைஞர்கள்கிட்டயோ அல்லது புதுசாக வர இன்வெஸ்டர்கிட்ட ஒரு மாயை ஏற்படுத்த முடியுது. அவங்களுக்கு எப்படின்னா இதில் ஒரு கிக்கு தேவைப்படுது. அந்த கிக்கு வந்து முதல்ல ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருந்தது, இன்சூரன்ஸாக இருந்தது, மியூச்சுவல் ஃபண்ட் ஆச்சு, இப்போ ஸ்டாக் ஆச்சு, இதெல்லாம் போய் இன்றைக்கி வந்து அதுக்கு மேலே ஏதாவது ஒன்று இருக்கா அப்படிங்கிறாங்க. ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன் ஆச்சு, அதுக்கப்புறம் இப்போ வந்து ஏதாவது மிச்சம் இருக்கா அப்படின்னா கிரிப்டோ கரன்சி, பிட்காயின்ஸ் இருக்குது. இந்த பிட்காயின்ஸை வந்து அங்கீகரித்த நாடு எது, அல்லது அது என்ன செலவாகுது? இப்போ கூட நீங்கள் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சில காசினோஸ், சில ஹோட்டல்ஸ், அல்லது சில எக்ஸ்பெண்டிச்சர் பார்க், தீம் பார்க்ஸ், இவங்கெல்லாம் வந்து நீங்கள் பிட்காயினை கொடுங்க, அந்த வேல்யூவை கொடுங்க, நாங்கள் வந்து சூதாடுறதுக்கு அலோவ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. கடைசியில் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீ இருக்க உங்கள்கிட்ட இருக்க பணத்தை எப்படி இருந்தாலும் கொடுங்க, அப்படி இல்லைன்னா வேறு எந்த பணம் இருந்தாலும் கொடுங்க, இல்லை பணமே இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நஞ்சம் வீட்டில் வச்சுருக்கீங்க இல்லையா, வச்சுருக்க மாதிரி நினைக்கிறீங்க இல்லையா, இது வந்து தர்மர் வந்து தனக்கு சொந்தமில்லாத சூதாடின மாதிரி தான். இதெல்லாம் இது வந்து கிரிப்டோ கரன்சி எடுத்துகிட்டு போய் எங்கே வேணால் சூதாடலாம், ஏன்னா அதுக்கும் வேல்யூ கிடையாது. சூதாடிட்டு திரும்பி வரும்போது கையிலையும் எந்த வேல்யூவும் கிடையாது. ஸோ இது மாதிரி செலவுகள்லாம் வந்து அவங்க அங்கீகரிக்கிறாங்க. இன்னும் பெரிய பெரிய நாடுகளே வந்து கிரிப்டோ கரன்சியோட மதிப்பை பெரிய அளவில் அங்கீகரிக்கலை. இன்னொன்று வந்து இதெல்லாம் ஒரு மித்து, உலகத்தில் 10 காயின் இருக்குது, அந்த 10 காயினுக்கு வந்து நாங்கள் விலை வச்சு நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த கான்செப்டை விலையாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்லலாம். இல்லாத பொருளுக்கு விலை எது சார்? இப்போ கிரிப்டோ கரன்சியும் ஷேர் மார்க்கெட்டும் ஒரே மாதிரியான ஒரு ஃபார்முலாவில் தான் ஒர்க் ஆகுதா? இல்லைங்க, கிரிப்டோ கரன்சி வேறு, அது ஒரு மித்து. ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய சயின்ஸு. ஷேர் மார்க்கெட் நிச்சயமாக வந்து நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஆனால் ஷேர் மார்க்கெட் வந்து இன்றைக்கி என்றைக்காவது குறைஞ்சிருக்கா? ஷேர் மார்க்கெட் என்றைக்காவது ஒரு கம்பெனியோட ஷேர் விலை ரொம்ப குறைஞ்சிருக்கா? ஸோ அப்போ எங்கே தான் நஷ்டம் வருது பீப்புளுக்கு ஷேர் மார்க்கெட்டில்? நம்மளோட மைண்ட் செட்டு தான் நஷ்டத்தை உருவாக்குது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், எப்போ நுழையணும்னு பார்க்க மாட்டேங்கிறோம், எப்போ வெளியில் வரணும்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். அப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி இருக்குது, சப்போஸ் எக்ஸாம்பிள் ஒரு எஸ் கம்பெனி இருக்குது, அந்த எஸ் கம்பெனி 200 ரூபாய் விற்கிது, நாளைக்கு 300 ரூபாய் போகுது. நம்ம எங்கே வாங்குகிற முடிவு எடுக்கிறோம்? 300 ரூபாவில் போய் வாங்குகிற முடிவு எடுக்கிறோம். சரி, 300 ரூபாவில் தான் வாங்கியாச்சு, அது 210 ரூபாய்க்கு வருது, சரி பரவாயில்ல அப்படியே விட்டுருவோம். அல்லது லாஸை நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டு வெளில வந்தால் வேறு கம்பெனி, நல்ல கம்பெனியை திருப்பி வாங்கணும். ஆனால் அந்த 210 ரூபாய்க்கு இறங்கின ஷேர் திருப்பி ஒரு 6 மாதத்தில் அதே 300 ரூபாயை தொடும். நீங்கள் எந்த கம்பெனியோட ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கனாலும், அந்த கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாயை தொடும். அப்போ 300 ரூபாய் வரைக்கும் தொடுற வரைக்கும் நமக்கு பொறுமை இல்லை, நம்ம அதையே பார்த்துட்ருக்கோம், வேறு வேலை ஆஃபீஸ் வேலை பார்க்குறது இல்லை. ஸோ அப்போ அந்த 210 ரூபாலேருந்து பார்த்துக்கிட்டே நிற்கிறோம். கடைசியில் என்ன பண்ணுறோம், பயந்து போய் 200 ரூபாய்க்கு போகிறதுக்குள்ளே விற்றுருவோம்னு சொல்லி 210 ரூபாயில் விற்றுட்டு வெளில வந்துடுறோம். அப்போ நஷ்டத்தை நம்ம ஏற்றுக்கிறோம். இது ஒரு விஷயம். சரி, ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ கரன்சி ஒன்றும் இல்லைங்கிறதுக்கு, ஒரு ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு கம்பெனி இருக்குது, அதுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அந்த கம்பெனியை நீங்கள் 10 ஷேர் வாங்கினதுனால அது நல்லா நடத்தணும்னு இல்லை,
அந்த ஓனர் அல்லது அந்த மேனேஜிங் டைரக்டர் அல்லது அந்த கம்பெனியோட நிர்வாகம் போர்டு எல்லாம் சேர்ந்து அந்த கம்பெனியை மிகச்சிறப்பாக நடத்துறதுக்கான முடிவை எடுத்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அதையும் தாண்டி அதோட பேலன்ஸ் ஷீட்லேருந்து அதோட ப்ராஃபிட்லேருந்து ட்ராக் ரெக்கார்ட்லேருந்து அத்தனையும் நமக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஷேரை தேர்ந்தெடுத்து அதோட பிஸ்னஸ் வால்யூம் எவ்வளவு, மக்களுக்கு போய் கொண்டு சேர்றது எவ்வளோ இருக்குது, அதோட ரெசிலியன்ஸ் மார்க்கெட் ரெசிலியன்ஸ் எவ்வளோ இருக்குது, மார்க்கெட்டை தாங்குகிற சக்தி எவ்வளோ இருக்குது, இது எல்லாமும் நமக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு அதானி பங்கு வந்து 200 ரூபாய்க்கு இருந்துச்சு, இன்றைக்கி 400 ரூபா வந்துச்சு, அப்போ திருப்பி வந்து 200 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். பட் அந்த கம்பெனி நடத்த வேண்டிய பொறுப்பு முழுக்க முழுக்க அதானிக்கு தான் இருக்குது. நம்மளே அந்த கம்பெனி நடத்தலை, நம்ம லிஃப்ட்டில் பயணம் பண்ணுறோம், லிஃப்ட்டு சுவிட்ச் இருக்குது, எல்லாமே தானாக சரியாக நடக்கும். நம்ம எப்போ கதவை திறந்து வெளில வரணும், எப்போ லிஃப்ட்டுக்குள்ளே நுழையணும், இந்த முடிவை நம்ம கரெக்டாக எடுக்கணும், எந்த ஃப்ளோரில் இறங்கணும், எந்த ஃப்ளோரில் ஏறணும். அப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல ப்ளஸ் டூ படிக்கிற பையனை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போகிற வரைக்கும் நீங்கள் ஷேரையே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அப்போ நாளைக்கு ஷேர் மார்க்கெட் அந்த நேரம் பார்த்து கடுமையாக கீழே வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா காலேஜுக்கு எப்படி பணத்தை கட்டுவீங்க? ஒய்ஃப் கண்டிப்பாக கேள்வி கேட்க தான் கேட்பாங்க. அப்போ அந்த இடத்துல தான் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து ரோல் ப்ளே பண்ணுது. ஃபினான்ஸில் எந்த ப்ராடக்ட்டும் மோசமும் கிடையாது, எந்த ப்ராடக்ட்டும் அர்த்தம் இல்லாமையும் இல்லை. டெஃப் ஃபண்ட்லாம் அங்கே தான் வருது. அப்போ ஒரு ப்ளஸ் ஒன் படிக்கும் போதே ஒரு நல்ல உச்சத்தில் இருக்கும்போது நீங்கள் அந்த ஷேரை விற்றுட்டு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கொண்டு லான்ச் பண்ணிங்கன்னா ப்ளஸ் டூ படிக்கும்போது அந்த பையனுக்கு கரெக்டாக கொண்டு போய் கட்ட முடியும். ஒட்ட ஒட்ட லாபத்தை தேட முடியுமா, உச்சத்தை தேட முடியுமா, அது மாதிரி பண்ண முடியாதுல்ல. இதுதான் மனிதனோட வீக்னஸ், ஷேர் மார்க்கெட்டோட வீக்னஸ் கிடையாது. ஒரு ஹியூமன் ஒரு கிரீடில் இந்த வேலையை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒய்ஃப் திட்டுறாங்க அல்லது வீட்டில் இப்போ கவலைப்படுறாங்க. இந்த மன உளைச்சல்லாம் நாம் எடுக்கிற முடிவுகளில் இருக்க தவிர எந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறோம், எந்த டைமுக்கு சூஸ் பண்ணுறோம், என்ன நோக்கத்துக்காக சூஸ் பண்ணுறோம், இது தெளிவாக நமக்கு தெரிஞ்சதுன்னா, அது மாதிரி ஃபினான்ஸில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் எல்லாத்தையும் யூஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா, நம்ம வந்து நிச்சயமாக எந்த நஷ்டமும் இல்லாமல் நல்ல சந்தோஷமாக நிதியை கையாளலாம். கிரிப்டோவும் ஷேர் மார்க்கெட்டும் ஒப்பிடும்போது ரெண்டும் ஒன்றும் இல்லை அப்படின்றது சொல்கிறீங்க. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் அது வந்து இன்னும் அதோடைய கிரெடிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம அதோடைய லாஸு ப்ராஃபிட்டு அந்த கம்பெனியுடைய பேலன்ஸ் ஷீட்டு எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ண முடியும். ஆனால் கிரிப்டோவை பொறுத்தவரையில் மித்துன்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து கிரிப்டோவில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே, இன்றைக்கி வந்து ஒன்றும் தெரியாதவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு கிடையாது. இன்றைக்கி எத்தனையோ பணக்காரர்கள் வந்து கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன ரீசன்? அதாவதுங்க, அவங்களுக்கு ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒருத்தர் வந்து சின்ன வயசில் இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து நல்லா சம்பாதிக்குது, எடுத்தோடனே 3 லட்சம் ரூபா பர் மந்த் சம்பாதிக்கிறாங்க, ஒரு கம்பெனியில் வேலைக்கு போய் அவங்க அப்பா நல்லா பெரிய பணக்காரராக இருக்கார். இது இவங்க பணத்தை கொடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமை இல்லாதப்ப இவங்களை எங்கே ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து உடனே என்ன பண்ணுறாங்க, எந்த தயக்கமும் இல்லாமல் பெரிய லாபத்தை பார்க்கணும்னு சொல்லி ஒரு கிக் வேணும்ன்ட்டு ஒரு பிட்காயினையோ கிரிப்டோ கரன்சிலோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ நஷ்டம் வரும்போது அவங்களுக்கு தாங்கவும் தாங்கிக்கிறாங்க. ஒருவேளை இந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயின்லாம் எடுத்தோடனே நஷ்டத்தை தாங்குற சக்தியை கற்றுக் கொடுக்கறதுக்காக இருக்கோ என்னமோ. இப்போ கிரிப்டோவில் வந்து லாபம் பார்த்தவர்களுடைய பட்டியலும் பெருசாக இருக்கே சார். லாபம் பார்த்தவங்க அதை வந்து பணமாக எடுத்து செலவு பண்ணிட்டாங்களா, இதுதான் என்னோட கேள்வி. பணமாக எடுத்து கேஷ் லிக்விட் பண்ணி அதை எடுத்து செலவு பண்ணுற அளவுக்கு அது வந்து முடியுதா, எவ்வளோ பேர் அது மாதிரி பண்ணியிருக்காங்க? ஸோ இது வந்து ரொம்ப கேள்விக்குறி தான் இதெல்லாம். இப்போ இந்த 2024 பொறுத்தவரையில் ஒரு புதுசாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும் நினைக்கக்கூடிய ஒரு நபர் கிரிப்டோவை சூஸ் பண்ணுமா இல்லை ஷேர் மார்க்கெட்டை சூஸ் பண்ணும்? 2024 இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு நபர் வந்து ஒருத்தர் அவர் என்ன சூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் எந்த வயசில் எந்த காலத்தில் எப்படி இருக்க போகிறோங்கிறது தான் சூஸ் பண்ணணும். அவர் உதாரணத்துக்கு நிறைய நம்மள்ட்ட சாய்ஸஸ் இருக்குது. நாம் வந்து என்ன பழகிறோம், என்ன தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சென்னையில் வெள்ளம் வந்துச்சு. சென்னையில் வெள்ளத்துக்கு தான் நான் உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். எல்லோரும் வந்து ஒரே 10 நாள் சென்னை வெள்ளத்தை பற்றி ஒரே பேச்சு. சென்னை வந்து டிசம்பர் மாதம் வந்தால் வெள்ளம் வருது, இப்படி ஆச்சு அப்படி. உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஹரிக்கன் வரும், புயல் வரும், பெரிய பெரிய புயல்லாம் அமெரிக்காவில் வரும், ஜப்பானில் வந்து நிலநடுக்கம் வரும், ஃபிலிப்பைன்ஸில் சுனாமி வரும், எல்லாம் வரும். பட் மனிதனுக்கு அறிவு வந்து இந்த ஆபத்துக்கள்லாம் தாங்கிறதுக்கு தான் அறிவு கொடுத்துருக்காங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இந்த டிசம்பர் வரைக்கும் இதை பேசி முடித்தாச்சு, ஜனவரியில் மறந்தாச்சு, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம், 2024 அடுத்த டிசம்பருக்கு மழைக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 5000 ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா ஒரு 2-4 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் இன்சூரன்ஸ் கிடைக்கும், பண்ணியிருக்கோமா? ஆனால் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க, மழை வருது, கிரவுண்ட் ஃப்ளோரில் வீடு கட்டிருக்கீங்க, நீங்கள் ஒரு தாழ்வான பகுதியில் வீடு கட்டிருக்கீங்கன்னே வச்சுக்கோமே, என்ன பண்ணணும், வீட்டை பூட்டுங்க, முடிஞ்ச வரைக்கும்
நல்ல திங்ஸ்லாம் தூக்கி மேலே வைங்க. ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின்லாம் போட்டோம், தூக்கி குப்பையில் போடுறதுக்கு சமமான பொருட்கள் தான். நீங்கள் உங்கள் வீட்டை காலி பண்ணிட்டு வெள்ளூரில் ஒரு பொட்டு தண்ணி இருக்காது, 1500 ரூபாய்க்கு ரூம் இருக்குது, ஃபேமிலியோட கார் எடுத்துக்கிட்டு அங்கே போய்த்திங்கன்னா காரும் டேமேஜ் ஆகாது, சந்தோஷமாக ஒரு வெளியூரில் ஒரு வெக்கேஷன் எடுத்துக்கலாம். முதல்ல வானிலை அறிக்கையை கரெக்டாக கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ண குறைச்சலாக இருந்தாலுமே ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணி படிங்க, அதை படிக்கிற ஹேபிட் வச்சுக்கணும். ஃபாரினில் வேலைக்கு போகிறவங்கெல்லாம் வானிலை அறிக்கை படிச்சுட்டு தான் டெய்லி இன்றைக்கி மழை வருமா வராதா எத்தனை மணிக்கு வீட்டுக்கு திரும்பி வரணுங்கிறத டெய்லி ஒரு ரொட்டீனில் அவங்க வந்து வெதர் ரிப்போர்ட் படிக்கிறாங்க. நமக்கு வந்து மற்ற விஷயங்கள் வேண்டாத விஷயங்களில் நம்ம கவனத்தை மொத்தத்தையும் திசை திருப்பி போகிறதுனால நம்ம இந்த இந்தியன் திருநாட்டையே நம்ம தான் நடத்துகிறோன்னு நினச்சிட்ருக்கோம். பட் மொத்த கதையும் பேசிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை கோட்டை விடுறோம். அப்போ ஒரு வெதர் ரிப்போர்ட் படிக்கிறோம், பாம்பேயில் மழை கிடையாதுங்க, பாம்பேயில் வேலை வச்சுக்கோங்க, இல்லை வெள்ளூரில் போய் ஒரு ஒய்ஃப் ஃபேமிலியோட குடும்பத்தோடு 4 நாள் தங்கிட்டு வாங்க. அப்போ மழையே கிடையாது, 6000 ரூபா செலவில் தங்கிட்டு இங்கே வீட்டில் வந்தால் 5000 ரூபாய் கொடுத்த இன்சூரன்ஸுக்கு எல்லா கிளைமையும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டிகல்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஒரு 6000 ரூபாய்க்கு கொடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு வழக்கம் போல் இருக்க வேண்டியதுனா இது எதுக்கு வாழ்க்கையே தொலைஞ்சு போன மாதிரி நம்ம தினம் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ ஃபினான்ஸில் இது மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், ஃபினான்ஸ்னால் நம்ம என்ன செய்ய நினைக்கிறோம், கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, இதுதான் ஃபினான்ஸ்ன்னு நினைக்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி ஒரு 4000 ரூபாய்க்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கவர் எடுத்திங்கன்னா தடிக்கு கீழே விழுந்தால் 4 மாதத்துக்கு வேலைக்கு போக முடியலை அப்படின்னா, அல்லது பைக்லேருந்து கீழே விழுந்தாச்சுன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் பர்சனல் ஆக்சிங் கவர் எடுத்தால் வாரத்துக்கு கிட்டத்தட்ட 100 வாரத்துக்கு பணம் தராங்க. 5 லட்சம் ரூபாயை வாரம் 5000 ரூபாய், 4 வாரத்துக்கு 20000 ரூபாய், நீங்கள் 4 மாதம் வேலைக்கு போகலன்னா 80000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ 80000த்தை வச்சு நீங்கள் குடும்பம் நடத்திக்கலாம். இதுக்கு கட்ட வேண்டிய தொகை எவ்வளவு, வருஷத்துக்கு 3000 ரூபாய். 3000 நம்மக்கிட்ட இல்லைங்களா, எத்தனை செலவு பண்ணுறோம். அப்போ பர்சனல் ஆக்சன் கவர் நம்மகிட்ட இருக்கா, 1 வருஷம் வேலைக்கு போக முடியலனாலும் சரி நீங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த 100 வாரம் அதாவது 100 வாரம்னா 5000 ரூபாய் × 100, 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த பர்சனல் ஆக்சன் கவர் கொடுக்குறாங்க. நம்ம அந்த 3000 ரூபாய் கொண்டு போய் அந்த பர்சனல் ஆக்சன் கவர் வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டு கையெழுத்து போடுறதுக்கு நமக்கு நேரம் இருக்கா, அக்கறை இருக்கா? இதெல்லாம் நமக்கு ரொம்ப சின்ன விஷயங்கள். நமக்கு தெரிஞ்ச பெரிய விஷயங்கள் எது, அரசியல் பேசுகிறதோ அல்லது இந்த மாதிரி ஒரு நாட்டு நடவை பேசுகிறதோ இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் வீட்டுக்கான சின்ன விஷயங்களை நம்ம செய்கிறதில்லை. அப்போ பர்சனல் ஆக்சன் கவர், ஹவுஸ் ஹோல்டு இன்சூரன்ஸ், முதல்ல அப்புறம் வந்து வேல்யூபிளாக்கான இன்சூரன்ஸு, உங்களோட கிரிட்டிக்கல் கவர், அதாவது நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு ஒரு ஹார்ட் அட்டாக்கோ, அப்போ கிரிட்டிக்கல்னஸ் கவர் ஏன் தரும், ஹாஸ்பிட்டலுக்கான பணத்தை மெடிக்ளைம் தரும், அதுக்கு ஒரு ஒய்ஃப் வந்து அங்கே தினம் உட்காந்து பார்த்துக்கிறதுக்கு, அல்லது சொந்தக்காரங்க வந்துட்டு போனால் அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுலேருந்து உங்களுக்கு சில இதெல்லாம் டிசர்வ் பண்ணுவாங்க, 20000 50000, அந்த பணத்தையும் சேர்த்து கிரிட்டிக்கல்னஸ் கவர் கேஷாக உங்களுக்கு கையில் கொடுக்கும். மெடிக்ளைம் 5 லட்சம் ரூபா, ஹாஸ்பிட்டல் செலவுன்னா 5 லட்சம் ரூபா ஆஸ்பத்திரி கொடுக்கும், கிரிட்டிக்கல்னஸ் கவர் 5 லட்சம் ரூபா பணத்தை கையில் கொண்டு வந்து கேஷாக செக்காக கொடுக்கும். அப்போ நீங்கள் மற்ற செலவுகள், வேலைக்கு போக முடியாத நேரம் அல்லது ஒரு 6 மாதம் வீட்டிலே இருக்க வேண்டிய நேரம், அதுக்கெல்லாம் இன்கம் லாஸ் எல்லாம் இந்த கிரிட்டிக்கல்னஸ் கவர் கொடுக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் பண்ணணும். அது எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் சேவ் பண்ணுங்கள், இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கோங்க அதுலேயும் சேவ் பண்ணுங்கள், அப்புறம் வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிட்டோமா, இதில் எங்கேருந்து முதல் இன்வெஸ்ட்மெண்ட் கிரிப்டோ கரன்சியாக வருது? ஸோ அப்போ வந்து நம்ம வந்து பொருளாதாரத்தை பற்றி பேசுறது அப்படின்னா எடுத்தோடனே நம்ம ஒரு பெரிய பணக்காரனாக வரதை பற்றி பேசுறது, அல்லது கிரிப்டோ கரன்சியை பற்றி பேசுறது, இல்லைன்னா பிளாட்டை பற்றி பேசுறது, இதெல்லாம் மட்டும் இல்லை. இத்தனை துணை ப்ராடக்ட் இருக்குது, இவ்வளவையும் சேர்த்து தான் ஒரு நிதி முதலீடு, நிதி திட்டமிடல் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கணுங்க. சேமிப்பு முதலீடை தாண்டி நிதி பாதுகாப்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றிங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.